நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தனுஷ்கோடியில். தனுஷ்கோடியில் எங்கே இருக்கோம்னா ரயில் நிலையம். நம்ம தனுஷ்கோடி அழிந்த ரயில் நிலையம், புயலால் அழிந்த ரயில் நிலையத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதை பற்றி நம்ம ரொம்ப ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். எப்படின்னா, ரயில் நிலையம் வந்து எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி சிதலம் அடைஞ்சு, அதாவது இந்த புயலுக்கு பிறகு 1964 ஏற்பட்ட புயலுக்கு பிறகு அந்த ரயில் நிலையம் எப்படி காட்சியளிக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து அந்த பழைய உடைந்த ரயில் நிலையம். பல பெரிய நகரம், அதாவது தூத்துக்குடி நகரத்திற்கு இணையாக வர்த்தகம் நடைபெற்ற தனுஷ்கோடி நகரத்துடைய ரயில் நகரம் இது. ஸோ அந்த ரயில் நிலையத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரயில் நிலையம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு வித்தியாசமான, அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் கட்டப்பட்டதுனால கட்டுமானங்கள் வந்து இன்னுமே சிதைஞ்சு போகாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் வித்தியாசமான கட்டடக்கலை அமைப்போடு இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த முன்னாடி இருந்த ரயில் நிலையம். இது ரயில் பாதை, தண்டவாளம் இருந்த பாதை. இது வந்து பெரும்பாலும் மணல் பாங்கான இடமாக இருந்தனால வந்து ரயில் கட்டைகள் போட்டு பண்ணாத அளவுக்கு இந்த மாதிரி காங்கிரெட்டு, இரண்டு பக்கம் காங்கிரெட்டு சுவர்கள் போட்டு இது மேலே தண்டவாளங்கள் அமைச்சு அந்த இடங்களில் வந்து ரயில் பயணிச்சிருக்குது. நம்ம அதுதான் இது இதோடய வித்தியாசமான அமைப்பு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ரயில் தண்டவாளங்கள் அமைக்கிறதுக்கு காங்கிரெட் போட்டதுன்னா அது இந்த மாதிரி வித்தியாசமான ரயில் பாதை தான். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த மாதிரி ரயில் பாதை வந்து இங்கே தான் இருக்குது. இது வந்து இருந்து போன சுவடு, அதாவது அந்த புயலுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் தண்டவாளங்கள் இருந்திருக்கு அப்படின்ற சுவடுகள் இன்னமும் தனுஷ்கோடி நகரத்தில் அங்கங்கே இருக்குது. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இது சுற்றி இப்போ வந்து தற்காலிக மீனவ குடிசைகள் நம்ம இப்போ இருக்குது. மீன் பிடிக்கிற மீனவர்கள் அங்கங்கே குடிசை போட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்க்குறோம் பார்த்திங்களா, இதெல்லாம் தண்டவாளங்கள் இருந்தது. இது வந்து நம்ம ரயில் நிலையத்து பக்கத்தில் புதிதாக கட்டியிருக்கிற தனுஷ்கோடி கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கத்தை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து இந்த ரயில் நிலையம் வந்து எவ்வளோ தூரத்தில் தெரியுது அப்படின்றத தான் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி தனுஷ்கோடி ரயில் நிலையத்தை பற்றி முழுமையான ஒரு வீடியோ பதிவு செய்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக உங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.